ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கீபோர்டு மவுஸ் வந்து எப்படி வந்து ரெண்டு கம்ப்யூட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதனுடைய கான்செப்ட் என்னென்னா, ரெண்டு கம்ப்யூட்டர் வந்து சேம் நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் ரெண்டு சிஸ்டத்துலேயும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு கீபோர்டு மவுஸுவே வந்து ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். உங்கள் கூகுளில் போய்ட்டு மவுஸ் வித்தவுட் போர்டர் செட்டப்னு டைப் பண்ணுங்கள். இந்த லிங்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும், மைக்ரோசாஃப்டோட டைரக்ட் லிங்க்கு. நீங்கள் இதை டவுன்லோடு கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் செட்டப் வரும். கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பிசி, இதில் வந்து அந்த இஎக்சி வந்து நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். அக்ரி கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இது வந்து பிசி ஒன்று, அவ்வளோதான். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு மறுபடியும் எஸ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து பிசி ஒனில் இருக்கனால நோ கொடுத்துட்றேன். இதில் இருக்கிற செக்யூரிட்டி கீ எடுத்து நான் பக்கத்து லேப்டாப்பில் போட்டால் தான் இங்கே நான் டைப் பண்ணுறது வந்து பக்கத்தில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் நான் ஜஸ்ட் நோ மட்டும் கொடுத்துட்றேன். இதில் பாருங்கள், ஒரு செக்யூரிட்டி கோட் கேட்குது. இதை வந்து இதே மாதிரி அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் காப்பி பண்ணி நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் எஸ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ் மறுபடியும் எஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு எஸ் கொடுத்துட்றணும். பிசி ஒனில் வந்து நோ கொடுக்குறோம், பிசி டூவில் வந்து எஸ் கொடுத்துறோம். இப்போ வந்துட்டு இந்த செக்யூரிட்டி கோட் இருக்குதுல்ல மேலே, அதை அப்படியே காப்பி பண்ண முடியாது, பார்த்து பார்த்து டைப் பண்ண தான் முடியும். அந்த சிஸ்டம் பிசி ஒனில் இருக்கிறத அப்படியே இதில் நான் வந்துட்டு ஒவ்வொரு லெட்டராக வந்து காப்பி டைப் பண்ணுறேன். காப்பி காப்பின்னு வருது. இப்போ நான் ஓனாக டைப் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். உங்கள் த்ரூ வந்து ரெண்டு சிஸ்டத்துக்கு வந்து லேண்ட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நெட்டு கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் லேண்ட் இருந்தாலே போதும். த்ரூ இல்லாட்டி நீங்கள் வைஃபை மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம். மொத்தத்தில் நீ வந்து ஒரு சேம் நெட்ஒர்க்கில் ரெண்டு சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டப் இது தான். இப்போ பிசி ஒனில் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு ரெண்டு கம்ப்யூட்டரோட நேமும் வந்து இதில் காட்டும். இதில் வந்து ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சுங்கிறத காட்டும். நம்ம எந்த கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் இருக்கிற செக்யூரிட்டி கோடை எடுத்து நம்ம வந்து பிசி டூவில் போட்டவுடனே மறுபடியும் இந்த சிஸ்டத்தில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே ரெண்டு வந்து கனெக்ட் ஆகிரும். பாரு, ஏன்னா த்ரூ லேண்ட் மூலிமா இருக்கிறனால இது ரொம்ப ஈஸி ஆக்சஸ் பண்ணுறது. நெட்டு கனெக்ஷன்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ பாருங்க, நான் கொடுத்த உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த செட்டப் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, டெஸ்க்டாப்பில் வந்துட்டு நான் வந்து ஒய்ஃபை அடாப்டர் போட்டிருக்கேன். அதிலிருந்து லேப்டாப்புக்கு வந்து ஹாட்ஸ்பாட் மூலிமா நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே வந்து அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்த உடனே உங்கள் மவுஸை வந்து மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே பக்கத்து சிஸ்டத்துக்கு வந்து அப்படியே மூவ் ஆகும், அவ்வளோதான். இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாரு, மவுஸ் அப்படியே இங்கே கொண்டு வரேன். இப்போ இந்த சிஸ்டத்தில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாரு, ஒரே கீபோர்டு மவுஸ் தான் இருக்குது, பிசி ஒன்னில். இப்போ நான் வந்து செக்கிங் பர்பஸ்க்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், பட் இது கொஞ்சம் கிளார் அடிச்சிருச்சு இந்த வீடியோ நான் எடுக்கிறப்ப. அதேமாதிரி லேப்டாப்லேயும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணுறேன். பர் மவுஸ் கிளிக் பண்ணோடனே இப்போ வந்து கீபோர்டில் டைப் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாமே வருது.
இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு லேன் கேபிள் இருந்துட்டாலே போதும், ரெண்டு சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வைட்டு ரெண்டுக்கும் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்து கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் இது வந்து ரெண்டு சிஸ்டத்துக்கு கனெக்டிவிட்டி மட்டும்தான் முக்கியம். நீங்கள் வந்து அது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஒன்றா ரவுட்டர்லேருந்து கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி சுவிட்ச் மூலிமா ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி லேன் மூலிமா ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்துட்டு எப்படி ஒய்ஃபை அடாப்டர் போட்டு இன்னும் உங்கள் லேப்டாப்பில் வந்துட்டு ஒய்ஃபை மூலிமா ஹாட்ஸ்பாட் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருந்தால் போதும், இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.